ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ அசீம் வந்து ஒரு இஷ்யூவை ஓப்பன் பண்ணிட்டாரு. அதாவது நான் தாண்டா இந்த பூவெல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னோடனே வீடே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ மணி கேட்க, மைனா கேட்க, ஷிவின் கேட்க, ஆயிஷா கேட்க, தனம் கேட்க, ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ இது வந்து கேம் தான், பூவையும் நம்ம எடுக்கலாம். ஸோ வெறும் கல் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஆசைப்பட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கல் எடுத்திருப்பேன். ஸோ பூ எடுக்காதன காரணம் வந்து அதையும் திருடலாம். ஸோ அதுக்காக ஒரு கான்வர்சேஷன் வந்து போவோம். ஸோ செம பில்டப் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களால் தான் டாஸ்க்கே ஆரம்பிக்கல, நீங்கள் பூவெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்றதுக்காக தான் பிக் பாஸ் வந்து இப்படி வந்து டாஸ்க் பண்ணாமல் வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே அவர் கேட்குறாரு ஒரு நியாயமான கேள்வி திருப்பியம்மா, அப்படி அவர் உண்மையிலேயே அவர் வந்து இந்த டாஸ்க் வந்து ஆடணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு கன்ஃபர்ஷன் ரூமில் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி பூவை திருப்பி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நானும் போய் வச்சுருப்பேன், அவங்க எதுவும் சொல்லலை அப்படிங்கிறப்பயே சரி இது மூலமாக ஏதாவது ஒரு கேம் வந்து ஆகுதா அப்படிங்கிறது தான் வந்து பார்ப்பாங்க அவங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து கண்டென்ட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆயிஷா வந்து அப்படி அமைதியேறாங்க. பட் தனம் எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னா நீங்கள் தப்புண்ணா, நாலு ஃப்ளோர் எடுத்து வச்சிருக்கலாண்ணா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து என்னடா அது ஒரு கேம் தான் ஆடுறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ மணிகண்டனும் அதே மாதிரி தான் வந்து தூக்கிட்டு போனாங்க. பட் இவருக்கு என்ன பிரச்சனை எல்லாருக்கும் அப்படின்னா படுக்க வச்சிட்டோம் நம்பி. ஸோ அப்படியே இருந்து நீ எடுக்கிற அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எச்சத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் தட் இஸ் ஓகே, அவர் ஃபுல்லாக கேமிங் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் அவரை வந்து சரி படுக்க வச்சா கூட யாராவது வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், ஏன்னா எப்போலாம் திருடலாம் அப்படிங்கிறது ரூல் இருக்குது சரிங்களா. ஸோ அது வந்து குறை சொல்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாது, அந்த பாயிண்ட்டை வச்சு அவங்களால டிஃபெண்ட் பண்ணவே முடியல. அதனால் மணியும் ஒத்துட்டு போயிட்டார் சரி ஓகே அப்படின்னு. ஏன்னா அசீம் பக்கம் வேறு வழி இல்லை, நியாயம் இருக்க தான் செய்யுது, நீ அப்படி படுக்க வச்சாலும் கேம் ஆடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது, அப்படிதான் ஆகணும். அது வேறு டிபார்ட்மெண்ட்டில் வரும், நியாயம் நீதி அப்படின்னு வரும், அது கூட வச்சுனா இல்லை கேமிங் சொல்லிட்டு போயிடலாம், ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் வந்து பாயிண்ட் அங்கே வச்சு அவர் பேசுகிறார். ஸோ இது வந்து ஒன்று பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஏடி கேக் அந்த மேட்டர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரூப் சுற்றி போட்டு கதிர்க்கு ஏடி கேக்லாம் கேட்குறாங்க. கதிர் வந்து தெரியாதுன்னா ஏன்னா அவன்கிட்ட சொல்லலை. ஏடி கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குத்து அப்படி ஒரு குத்து சரியா. ஸோ அவர் சத்தியம் வாங்கிட்டு பண்ணிட்டாரு, சத்தியம் வந்து பண்ணோடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா நான் வந்து அவரை அப்படியே எவால்வ் பண்ண விட்டுருந்தேன் அப்படின்னா வேறு மாதிரி ஆயிருக்கும். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது சொல்லவும் முடியாது உங்கள் டீம்கிட்ட வந்து, எங்கள் டீம்லேயே சொல்லியிருந்தா கூட அது வேறு மாதிரி பிரச்சனை க்ரியேட் பண்ணி ஒரு கேவஸ் ஆயிருக்கும். ஸோ சுத்தமாக அந்த டாஸ்க்கு கூட நம்ம பண்ண முடியாமல் போயிருக்கோம், இதுவரைக்கும் நடந்தது கூட சுவாரஸ்யம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் ஒன்று விட்டார் பாருங்கள், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, அவன் சொன்னவொடனே என்னடா அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த சத்தியத்தை பண்ணிட்டான், அதனால் நான் வந்து அவனை சொல்லலை. இன்னொன்று இந்த கேம் வந்து சுவாரஸ்யம் இழந்துடக்கூடாது, ப்ளஸ் கேம் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, இவன் கத்திக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேசிடுறாரு. வேறு வழி இல்லை, உண்மையிலே அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் இங்கே மாதிரி எனக்கும் அப்படி ஒரு உடன்பாடு இருந்துச்சு, அவனும் சொன்னால் சரி கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அங்கே போயிட்டு பச்சை வந்தி மாதிரி கலர் மாறிட்டு திருப்பி இங்கே அசீம் கிட்ட வரும்போது திருப்பி ஒரு பச்சை வந்தி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரா இப்போ மஞ்சள் கலரு இப்போ சிவப்பு கலர் அப்படின்ற மாதிரி மாறி மாறி மாறிட்டு இருக்கிற ஏடி கேவை அசீம் நம்பினார் அப்படின்னா நிஜமாவே ரொம்ப ரொம்ப டஃப். ஆனால் ஏடிக்கையோடைய அட்வைஸை வந்து அசீம் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவர் நேற்று ரொம்ப அட்வைஸ் கொடுத்தாரு, நீ வந்து எல்லாமே ஓகேடா பக்கா, ஆனால் கோவத்தை மட்டும் வார்த்தை விடுறது டா போடா பேசுறது மட்டும் குறைச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் பி எமர்ஜஸ் டாப் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லிட்டார் சொல்லாமல். ஸோ அதை வந்து மைண்டில் அவர் எடுத்துக்கிறாரா அப்படிங்கிறது அசீம் இனிமேல் எடுப்பாராங்கிறது எனக்கும் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா. அடுத்து இந்த விக்ரமனும் ராமும் வந்து இந்த டாஸ்கில் அப்படியே அறுத்து டல்த்தாங்க அப்படின்ற மாதிரியும், இந்த டாஸ்கில் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை யார் செலக்ட் பண்ணலாம், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வரும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வின்னிங் டீம்லேருந்து தான் இருக்கும், ஏன்னா நம்ம நான் அதுலேருந்து எடுக்க சொல்லுவாங்க, பிகாஸ் நம்ம தான் அதிகமாக ஆள் சேர்த்துருக்கோம், அது கிரெடிட்டே இல்லைல்ல. ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, அப்புறம் ஓவரால் ஒரு பெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க கேப்டன்ஷிப் டாஸ்க்கு. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வழக்கம் போல் ரெண்டு எடுத்துகிட்டு ஜெயிலு, ஒரு ஓவரால் வஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி யாரை போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ராம் சொல்கிறாரு, இந்த வட்டம் எனக்கு வேறு மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விக்ரமன் வந்து ஆமாம் எனக்கும் தான், இது லீஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கிடையாது சரியா, நோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும், வித் கன்ஃபியூஷன் அண்ட் கமோஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பெரிய ஆளுப்பா நல்ல படிப்புலாம் படிச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா அசீமு ஒர்ஸ்ட்டாக பண்ணியிருக்காரு, கான்ட்ரிபியூஷன் பண்ணலை, வெறும் கன்ஃபியூஷன் தான், வெறும் வந்து இரிட்டேஷன் தான் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி விக்ரமனும் ராமும் சேர்ந்து நாங்கள் நாளைக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக அசீமை சொல்லுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. ஸோ இதே வேர்டிங்கோட விக்ரமன் வந்து தைரியமான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அசீமை
இந்த வேர்டு சொல்லி அவர் வந்து குத்துறாரம் பார்ப்போம், இல்லை அவரும் வந்து நாளைக்கு வந்துட்டு சேஃப் கேம் விளையாடிட்டு அசீம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சேஃப் கேம் விளாட்றாரா, இல்லை குவென்சி நாமினேட் பண்ணுறாரா, இல்லை இதே வார்த்தையை சொல்லி நாமினேட் பண்ணுறாரா அப்படின்னு பார்ப்போம். அப்படி இதே வார்த்தையை சொல்லி நாமினேட் பண்ணார்னா விக்ரமன் அசீமை ஒரு போட்டியாளர் நினச்சி இறங்கிட்டாரா அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். அங்கே போய் குவென்சி கின்சின்னார்னா அடுத்த வீடியோ நான் உடனே போடுவேன், அதை நீங்கள் இன்னும் கேட்கக்கூடாது. சரியா, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம்.